Hi friends, welcome to Joe Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவா வெஜிடபிள் கிச்சடி இன்றைக்கி என்கிட்ட இருக்க வெஜிடபிள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ்லும் இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சவுத் இண்டியன் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த அழகுலாம் ரெண்டு அழகு ரவை எடுத்திருக்கேன். ஸோ ரவையை வந்து நம்ம நல்லா அந்த கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுபட்டு எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும், அதே சமயம் கலரும் மாறிடும். அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. என்ன தான் நம்ம டபுள் ரோஸ்டட் ரவை வாங்கினாலும் இந்த மாதிரி நம்ம அகெயின் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தனி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரவை வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போது நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ரவை வறுத்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிசஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா வறுபட வைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரவா கிச்சடிக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கம்பல்சரி நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் சின்ன வெங்காயம் இன்னும் கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெங்காயம் நல்லா கலர் மாறி வரும்போது நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நாலாக கட் பண்ணால் போதும். ஏன்னா ரவா கிச்சடியில் பார்த்திங்கன்னா தக்காளி முழுசு முழுசு அங்கங்கே கலர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாலாக கட் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை முழுசு முழுசாக போடுங்க, அது ஒரு ஃபைன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா கிச்சடிக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி சைஸ் பச்சை மிளகாய் இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகாய் சைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் நாலோ அஞ்சோ ஆறோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஸோ எண்ணெய் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி நான் வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸாக குட்டி குட்டி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரவா கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம், க்ரீன் பீஸ் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட இன்றைக்கி கேரட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு அழகு நான் ரவைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஸோ ரெண்டு அழக் ரவை நான் எடுத்திருந்தேன். அழகுனா டம்ளர், அந்த டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அதாவது ஒரு டம்ளர்
ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ 2 டம்ளர் நான் ரவை எடுத்தேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு கையில் ரவையை கொட்டிக்கிட்டே இன்னொரு கையில் கலரணும். நீங்கள் அந்த மாதிரி கலரும் போது தான் உங்களுக்கு கட்டி விழாமல் உங்களுக்கு கரெக்டாக கலரை வரும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை கொட்டி கலரிக்கலாம். ஒரு கையிலையே கொட்டிட்டு ஒரு கையிலையே கலரணும். சிம்மில் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. நான் கலர மாதிரி இந்த மாதிரி தான் கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு எந்த கட்டியுமே விழாது, ரவையும் உங்களுக்கு குவிக்காக நல்லா வெந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் சட்டின ரவையை மொத்தத்தையும் கொட்டிட்டீங்க அப்படின்னா கட்டி விழ சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கலரை விட்டுட்டு உடனே மூடிடுங்க. ஏன்னா இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக தெரிக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த டைம் கூட நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அகைன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மூடி வச்சுக்கலாம். நம்ம மூடி வச்ச இடைவேளையில் ஒரு 2-3 வாட்டி கலைய விட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும். நம்ம சவுத் இண்டியன் ரெசிப்பியில் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். எப்படி இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இந்த கிச்சடியும் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிச்சடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்மா வந்து ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ரவா கிச்சடி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 2-3 வாட்டி கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரவை கிச்சடி ரெடி. ஸோ இந்த லைட்டாக தளத்தலன்னு இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். ஸோ லாஸ்ட்டில் ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஊற்றி அப்படியே கலரி மூடி வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸை நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.